நான் பேச நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ சில பேருக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் நான் இனிமேல் மீனே சாப்பிட மாட்டேன்ப்பா விடுப்பா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கூட வரும். ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். திஸ் டான்வஸ் மீடியா ஹியர், குரு மிஸ்டர் பி ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். ஸோ 2020 எப்படி போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி 2021 சரி நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ட் நல்லா பண்ணுச்சு, பட் நடுவில் லாக்டவுன் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி நீயா பார்த்துருப்பீல என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு பார்த்தேன், மகாராஷ்டிராவில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, கர்நாடகாவில் சொல்கிறாங்க, கேரளாவில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் என்ன நிலவரம்னே தெரியல. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு இருக்குது, 18th லாக்டவுன் போட்டாலும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே டில் நவ் நிறைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. லைக் லாக்டவுன் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா போயிட்டே இருக்குது. ஸோ பி சேஃப். நிறைய கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது, ஃபைல் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே சுற்றுறவங்க என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. உண்மையாலுமே நான் சொல்லுவேன், ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி ரைட். செகண்ட் வேவ் வருது, என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, எந்ததோ கண்ட்ரியில் என்னென்னமோ நடக்குது, பிரேசிலெலாம் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, மறுபடியும் அந்த வேவ் வருது, ரொம்ப அதிகமான கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஈவன் மகாராஷ்டிராவில் கூட 60,000 கேசஸ் மேலே ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, நீட்டாக குளிச்சு இணைச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக போனோம்னா சீசன் 2 முடிஞ்சிருச்சு, குக் வித் கோமாளி. ஸோ அது முடிஞ்ச கொஞ்சம் சங்கடமாக இருந்து அப்படியே சோர்ந்து இப்படி நிமிந்து பார்த்தா தலைவன் ஐபிஎல் தலை நிமிந்துட்டாப்பில். ஸோ ஐபிஎல் வந்துருச்சு, சின்ன தலையை பார்த்தாச்சு, தலையை பார்த்தாச்சு, சின்ன தலை வேறு லெவலில் அடித்தாலும் மேட்ச் தோத்துட்டாங்க, லைட்டாக சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி அவங்க டீம் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கேகேஆரும் தோக்குறாங்க, எஸ்ஆர்ஹெச்சும் தோக்குறாங்க, ஏ என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆர்ஆர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களும் தோத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு ஈவந்தோ. ஸோ அதெல்லாம் போக போக ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. நான் இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோக்குள்ள வந்தது ரீசன், எனக்கு ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், அதை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சேவ் ஓஷன் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யதார்த்தமாக தான் அந்த ஃபிலிம் பார்த்தேன், பட் வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் உண்மையான நடக்கிற விஷயங்களை வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார். லைக் இதுதாங்க விஷயம், இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது இட் வாஸ் லைக் இன்னும் இவ்வளோ தூரம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பயப்போம், ஒரு சில ஷூட் எடுக்கிறதுக்கே பயப்போம், விடமாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப ப்ரைவசியாக வச்சுருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் உடச்சார். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பேர் இது வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம். பட் நிறைய பேர் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. லைக் ஃபுட் செயினில் மேலே இருக்க விஷயங்களை எடுத்துட்டால் கீழே இருக்க விஷயங்கள் டாமினேட் ஆகிடும், ஸோ அந்த டாமினேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடைக்காதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருந்தார். ஐ வில் ஷியோர்லி சஜஸ்ட் யூ கைஸ் டு வாட்ச் திஸ் டாக்குமெண்ட்ரி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு விஷயம், இதெல்லாமாடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஜப்பானில் வந்து ஒரு சூப் கொடுக்குறாங்க, ஜப்பான் சைனா அந்த ஏரியாஸில் வந்து ஒரு சூப் பிடிக்கிறாங்க, அது வந்து ராயல்ட்டிக்கான ஒரு சூப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்க்ஸோட ஃபின்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் கட் பண்ணி அதை வச்சு ஒரு சூப் பிடிக்கிறாங்க. இதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் பெனிஃபிட்ஸே கிடையாது, வெறும் ராயல்ட்டியாக. அந்த சூப்பை குடித்தா நீங்கள் பெரியாலாம், அந்த சொசைட்டியில் வந்து ஒரு ராயலான ஒரு பர்சன் அப்படிங்கிறக்கோசரம் மட்டுமே இந்த வேலையை பார்க்குறாங்க. லைக் வேறு எதையுமே அந்த ஷார்க்லேருந்து எடுக்கலை, மீட் எடுக்கலை, போன் எடுக்கலை, அதோட மீட்டை குக் பண்ணி சாப்பிடல, எதுவுமே பண்ணல, சும்மா ஃபிங்ஸை கட் பண்ணி அப்படியே ஜாலியாக கடலில் விட்டுடுறாங்க, அது செத்து போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதனாலேயே ஷார்க்ஸோட ஸ்பீசிஸ் குறைச்சி. ஸோ க்வெஸ்சன்ஸ் வரலாம், எனக்கும் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஷார்க்ஸ் வந்து ஒரு சட்டைன் அளவான ஒரு ஃபிஷ்ஷஸை சாப்பிடுது. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து டாமினேட் ஆகிடும், ஷார்க்ஸ் இல்லைன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் டாமினேட் ஆகிடும். அதெல்லாம் சின்ன மீனை சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு மீன் கிடைக்காது, சோர்ஸஸே கிடைக்காது, ஏன்னா ஆழ்கடலில் தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது இப்போ நம்ம அந்த மீனை சாப்பிட்டோம்னா கடலில் உயிரங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப பயம் வந்துச்சு எனக்கு. டாக்குமெண்ட்ரி பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டீப் டவுனாக போய் அனலைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு சில பேருக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் நான் இனிமேல் மீனே சாப்பிட மாட்டேன்ப்பா விடுப்பா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கூட வரும். பட் இது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வரும்ல அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அது ஒரு ஃபேக்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரியல் லைஃப்பில் நடக்கிறது, இதுவும் இந்த டாக்குமெண்ட்ரி ரியல் லைஃப்பில் நடக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, லைக் 1 million tons of radioactive water
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடலில் கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மில்லியன் டன்னாக யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தண்ணி. ஸோ அதை வந்து அவங்க கடலில் கலக்க போகிறாங்க அப்படின்னோடனே நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. வேர்ல்டு வைடில் அவங்க சொல்கிறபோது நிறைய பேர் அப்போசிங் தான் இருந்துச்சு, அது இங்கே கலக்கக்கூடாது, அது எப்படி நீங்கள் பண்ணலாம், அது வந்து சீக்கே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ நானும் அதை பற்றி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஜப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் கண்டென்ட்லாம் இல்லை, நாங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், கண்டெயின்மெண்ட் வாட்டர் தான் அது, நாங்கள் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறோன்றாங்க. பட் வந்து என்ன தான் இருந்தாலும் இன்னும் சைனா கொடுத்த அடியவே நம்மளால் தாங்க முடியல. லாக்டவுன் வந்துச்சு, கொரோனா வைரஸ் வந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நிறைய பேர் பாதித்தாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் இது ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது தலையே அடிச்சிருச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சொசைட்டியில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ கொரோனா வேவ் 2 அப்படின்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தயவு செஞ்சு. ரொம்ப கேர்லெஸ்ஸாக போயிட்டு இல்லை ஜாலியாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. வேக்சினேட் பண்ணுறதா வேக்சினேட் பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு, ஒரிஜினலாக வேக்சினாக இல்லையாங்கிற விஷயங்கள் கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தோ ஃபாஸ்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குற எல்லாருமே சேஃபாக இருங்க. ஐ சஜஸ்ட் யூ தட். அண்ட் என்ன மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், ஸோ பி சேஃப். தயவு செஞ்சு கைகள்லாம் கழுவிக்கோங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க்கை கண்டிப்பாக வியர் பண்ணுங்கள். அது என்னோட சஜஷனாக நான் சொல்லுவேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ அஸ் வெல். அண்ட் CWC குக் வித் கோமாளி 2 சீசன் 2 டைட்டில் வின்னர் கனியாக்காக்கு என்னோட பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஸ் வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட்டும் கூட நான் சொல்லுவேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன், நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் பார்க்குறவங்க பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக சென்னை வேறு லெவலில் செய்வாங்க நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி லவ் தியர் பிளே. இன்னொன்று சின்னத்தில் வந்து ஆஃப் சென்ச்சுரி அடிக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, என்ன பவுலிங்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் ஓகே, 180 அடிச்சிருவாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு சொல்லி போன வருஷம்லாம் ரொம்ப ஏங்கியிருக்கும். பட் இந்த வாட்டி அடிச்சிட்டாங்க, தட்டி தூக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ 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 ஹாப்பி. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் லாக் பண்ணலாம், வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம் இந்த சீசன். ஸோ ஐ ஹோப் லைக் த வீடியோ. அண்ட் நான் பேச நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.